ஹாய், நான் காவ்யா. நம்ம சேனல்ல பேபி ஃபுட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் பேபிக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து 7 மந்த்ஸ்ல பேபிக்கு என்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7 மந்த்ஸ்ல வந்து நம்ம செரல்ஸில் வந்து 6 மந்த்ஸில் கொடுத்த அதே செரல்ஸ், அது கூட வந்து மில்லட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் நான் வந்து ஓட்ஸ், அவல், அதுக்கப்புறம் ராகி, அதுக்கப்புறம் சாமி அரிசி வந்து கொடுத்தேன். ஸோ ரெண்டு ரெண்டு செரலாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 7 மந்த்ஸில் ராகியும் சாமி அரிசியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த மாதம் குதிரவாதியும் வெள்ளை சோளமும் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மில்லட்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ராகி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி பால் வடிகட்டணும். ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு தான் அரைப்பட்டுச்சு, அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து மறுபடியும் இதை அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த ராகியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இட்லி தோசை மாவு வந்து பண்ணோம் அப்படின்னா அதில் போட்டுக்கலாம், இல்லை மாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். இந்த பால் வந்து நம்ம திக்காக எடுத்து வச்சிட்டோம், இதில் கஞ்சி காய்ச்சி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி காய்ச்சி கொடுக்கும்போது இதை குழந்தைங்க சாப்பிடும்போது ஹெல்த்தியாக கொடுக்குறவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் கொய்யாப்பழம், தர்பூசணி, இந்த மாதிரி இன்னும் லோக்கலாக கிடைக்கிற சில சில ஃப்ரூட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்ஸ்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிச்சுகாட், அந்த பொடலங்காய், இதெல்லாம் நான் வந்து 7 மந்த்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கீரை. ஸோ 7 மந்த்ஸில் வந்து நம்ம கீரை கொடுக்கலாம். ஸோ இது வந்து பாலக்கீரை, இந்த வெந்தய கீரை, நான் இந்த ரெண்டு கீரையிலையும் கொடுக்குறேன் இந்த மாதத்துக்கு. அடுத்த மாதத்துக்கு இன்னும் முளைக்கீரை, அரைக்கீரை அந்த மாதிரி கொடுக்குறேன். முருங்கைக்கீரையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால ஒரு 9-10 மந்த்ஸ்க்கு மேலே கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பில் வந்து உடச்ச பாசிப்பருப்பு, உளுந்து, மொட்டுளுந்து, அப்புறம் துவரம் பருப்பு, இது மூணும் நான் வந்து இந்த மந்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சது. இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுல தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. அது என்னென்னா, நம்ம 7 மந்த்ஸில் வந்து காம்பினேஷன் ஃபுட் வந்து கொடுக்கலாம். ஸோ காம்பினேஷன் ஃபுட் அப்படின்னா ஒரு பழம், இன்னொரு காய், இல்லை ரெண்டு காய், இல்லை ரெண்டு பழம், இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறது தான் காம்பினேஷன் ஃபுட்டு. 6 மந்த்ஸில் நம்ம வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஆப்பிள்னா ஆப்பிள் பியூரி, கேரட்னா கேரட் பியூரி, இல்லை எல்லாரும் செரல்ஸ் கொடுக்குறோம்னா அரிசினா அரிசி கஞ்சி, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் 7 மந்த்ஸில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஃபுட்டை வந்து சேர்த்து கொடுக்கலாம். அப்படி சேர்த்து கொடுத்தாலுமே ஒன்று வந்து ஏற்கனவே கொடுத்ததா இருக்கட்டும், இன்னொன்று மட்டும் புதுசாக கொடுக்கலாம். ஒன்று ரெண்டு இல்லைன்னா மூணு வந்து ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அரிசியெலாம் வந்துட்டு காய்கறிகள் கூட பேர் பண்ணலாம், பருப்பு கூட பேர் பண்ணலாம், ஓட்ஸ் அவல் வந்து ஃப்ரூட்ஸ் கூட பேர் பண்ணலாம். ஸோ ஓட்ஸ் ஆப்பிள், ஓட்ஸ் பனானா, அவல் பனானா, அவல் ஆப்பிள், அப்புறம் அவல் பேரிக்காய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நான் கீரை கொடுக்கும்போது கீரை, பருப்பு, அரிசி இந்த மாதிரி கொடுத்தேன். அரிசி வந்து பொன்னி அரிசி, சீரக சம்பா, அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட், கருப்பரிசி, இந்த மாதிரியான நிறைய காம்பினேஷன்ஸ்ல வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன காம்பினேஷன் கொடுக்கலாம்ன்றது வீடியோட கடைசியில சொல்றேன். அப்புறம் வந்து ஸ்பைசஸ் பொறுத்த வரைக்கும் பட்டை, அப்புறம் வந்து ஓமம், சீரகம், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது மூணும் கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான். இது இல்லாமல் கன்சிஸ்டன்சி வந்து குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸில் நல்லா மைய அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 7 மந்த்ஸில் கொஞ்சம் பருப்பருன்னு கேசரி, ரவை, இந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம். அப்போ தான் அவங்க மென்னு பழகுவாங்க. அதுக்காக இதெல்லாம் தான் நான் இந்த மந்த் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபுட்டு. இது இல்லாமல் அடுத்த மந்த் என்ன ஃபுட் கொடுத்தேன் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய்.